Greenfield.com. Entertainment is what we do. திரையுலக பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் விவாகரத்து அப்படின்றது அதிகமாயிடுச்சு. திருமணத்துக்கு ஒன்று ரெண்டு மாசத்துலயே ரெண்டு பேருக்கும் ஒத்து போல அப்படின்னு சொல்லி விவாகரத்து வாங்கிட்டு தனித்தனியா வாழ்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. அந்த வகையில பாவம் கணேசன், சிப்பிக்கோள் முத்து, முத்தழகு இந்த மாதிரியான சீரியஸ்ல நடிச்சு பரிச்சயமானவங்க சமயோக்தா. ரீசெண்டா சந்திர நடிகர் விஷ்ணு கதை திருமணம் செய்தாட்டாங்க. இப்ப ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் இவங்களுடைய விவாகரத்தை பத்தி தான் ஹாட் டாபிக்கா இருக்கு. விவாகரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே தன்னுடைய கருத்துக்களை மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாவில் பேசின சம்யுக்தா திருமணத்துக்கு அப்புறமா ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்த, ஆனால் உங்கள் அன்பால் இப்போ மீண்டு வந்திருக்க, எனக்கு 22 வயசு தான் அது, ஆனால் அவர் எனக்கு வயது பார்த்தீங்கன்னா 32, அவர் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அவரை காதலிச்சேன். அவர் வயசு கூட நான் பெருசாக நினைக்கல. என்னோட அப்பா வீட்டுக்கு வர்றது அவருக்கு பிடிக்கல. காரணம் என்னென்னா 24 மணி நேரமும் அவருக்கு அது வேணும். எப்போவுமே அவருக்கு அதே நினப்பு தான். நான் அதுக்கு இணங்கலை அப்படின்னா அவருக்கு கோபம் வரும். காதலை இதில் தான் காட்டுவீங்களா? அதுக்கு பேர் காதல் கிடையாது. திருமணம் முடிஞ்சாலும் அனைவரையும் காதலிங்க அப்படின்னு சம்யுக்தா கண்ணீரோடு தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.